வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வினுடைய ஆன்சரும் இந்த நாளுக்குரிய புதிய கேள்வியும் நாம் பார்க்க போகிறோம். நேற்று என்ன கேள்வி நாம் கேட்டிருந்தோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். புதிய ஏற்பாட்டில் வந்து என்ன கேள்வி, மத்தேயு 5 அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு வசனத்தில் இருந்து, இயேசுவானவர் சொன்ன ஒரு வசனத்திலேருந்து ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், எது அவர்களுடையது, அந்த எதுன்றதை கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அநேகர் நீங்கள் ஆன்சர் பண்ண எல்லாருமே மேக்ஸிமம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் மிக மிக சரியான ஆன்சரை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சரியான ஆன்சர் வந்து பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று பைபிள் சொல்லுகிறது. ஸோ ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கேள்வி என்னன்றதை பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நான் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து இந்த கேள்வி எடுத்துருக்குறேங்க. கேள்வி நான் முதல்ல வாசிக்கிறேன். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும், அவன் அதாவது மொர்தெகாய் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான பெண் யார்? திரும்பும் கேள்வி நான் வாசிக்கிறேன். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும், அவர் வந்து யார், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தனக்கு பெண்ணாக தன்னுடைய குழந்தையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். தனக்கு தன்னுடைய மகளாக மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய மகளாய் ஏற்றுக்கொண்டவளும், அவன் அதாவது மொர்தெகாயினுடைய சிறிய தகப்பனாகிய சித்தப்பாவாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான பெண் யார்? இதுதான் கேள்வி. அந்த பெண் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மொர்தெகாய்ன்னு சொன்ன உடனே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். பழைய ஏற்பாட்டில் இவர்களுடைய பேர்லேயே ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இந்த ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களே, அவங்களுடைய பேர்லேயே ஒரு புஸ்தகம் இருக்கிறது. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும், அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியமான பெண் யார்? அந்த பெண்ணுடைய பெயரை நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த பெண் வந்து ஒரு யூத பெண்மணி. அவங்க வந்து கடவுளுக்காக, கடவுளுடைய இன மக்களுக்காக, தன்னுடைய யூத மக்களுக்காக அவங்க வந்து ராஜா கிட்டே துணிந்து போய் பேசுகிறாங்க, அவர்களை காப்பாற்றுகிறார்கள். ரொம்ப ஒரு மிகப்பெரிய வரலாறு அவர்களுக்கு இருக்கிறது. பைபிளில் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பெண்மணி. அவங்க வந்து அரசியாக அவர்கள் ஆகிறார்கள். ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வி தாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வியை கேள்விக்குரிய பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? பதிலை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால், நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோவை, இந்த கேள்வியை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு பைபிள்லேருந்து ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கடவுளுக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சஜஷன்ஸும் எங்களை மேலும் உற்சாகப்படுத்துகிறது. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கப் போகிறேன். Thank you for watching. God bless you from Bible Ulagam. Amen. Amen.